இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம சினிமா நியூஸ் அப்டேட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் பல சுவாரஸ்யமான செய்திகளை நீங்க தெரிஞ்சுப்பீங்க. சரி, இப்போ இந்த நியூஸ் பத்தி முழுசா தெரிஞ்சுக்கலாம். திரையரங்கத்தை திணற வைக்க தயாராகும் வாரிசு டீசர். தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகரான தளபதி விஜயின் அடுத்த படம் வாரிசு. இந்த படத்தின் மீது ரசிகர்கள் அதிக நம்பிக்கை வைத்திருக்கின்றனர். தெலுங்கில் மகரிஷி, நாகார்ஜுனா, அக்னேனி மற்றும் தமிழில் கார்த்தியை வைத்து தோழா போன்ற படங்களை இயக்கிய வம்சி இயக்கத்தில் உருவாகியுள்ள படம் வாரிசு தமிழ் சினிமாவில் தனது இரண்டாவது முறையாக இயக்கும் படத்தில் ராஷ்மிகா மந்தனா கதாநாயக நடிக்கிறார். விஜய் மற்றும் ராஷ்மிகா மந்தனா தவிர இப்படத்தில் பிரகாஷ் ராஜ், சரத்குமார், பிரபு, குஷ்பு, சுந்தர், யோகி பாபு, ஷாம், ஸ்ரீகாந்த், சம்யுக்தா மற்றும் பலர் உட்பட பல முக்கிய கதாபாத்திரங்களில் பல முக்கிய நடிகர்களும் முக்கிய வேடங்களில் நடித்துள்ளனர். இப்படம் தெலுங்கிலும் டப்பிங் செய்யப்பட்டு வெளியிடப்படும். மேலும் படத்தின் தெலுங்கு பதிப்பிற்கு வாரிசுடு என்ற பெயரிடப்பட்டுள்ளது. படத்தின் பாடல்கள் யாரும் படத்தின் பாடல்கள் மற்றும் தமிழ் வசனங்களை விவேக் எழுதியுள்ளார். வாரிசு படத்தின் ஷெட்யூல் ஷூட்டிங் ஆகஸ்ட் 1 விசாகப்பட்டினத்தில் தொடங்க நடைபெற்று வருகிறது. தற்போது இந்த படத்தின் மாசான தகவல் வெளியாகியுள்ளது. இந்த படத்தில் விஜய் பிரம்மாண்டமான தொழிலதிபரின் மகனாக நடிக்கிறார். பொதுவாக ஹீரோக்கள் என்றாலே விலை உயர்ந்த ஆடைகளை அணிவது வழக்கம். அதிலும் தொழிலதிபரின் மகனாக நடித்ததால் அதற்கு மேல் சொல்லவா வேண்டும். ஆனால் வாரிசு படத்தின் காஸ்டியூம் டிசைனர் விலை உயர்ந்த துணிகளை விஜய்க்கு கொடுத்த போது இதெல்லாம் வேண்டாம், வெறும் 500,000 ரூபாய்க்கு இருக்கும் உடைகளை போதும் என்று சொல்லிவிட்டாராம். விஜய் பொதுவாக எளிமையானவர் என்பது நமக்கு தெரிந்ததே, ஆனால் படத்திற்கும் எளிமையை கையாள்கிறார் என்பது ஆச்சரியப்படுத்தியுள்ளது. வாரிசு திரைப்படத்தில் விஜயின் கதாபாத்திரத்திற்கு விஜய் ராஜேந்திரன் என பெயர் வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மென்பொறியாளராகவும் நடிக்கிறார் என்ற செய்தி வெளியாகியிருக்கிறது. இதுவரை விஜய் இப்படி ஒரு கதாபாத்திரத்தில் நடித்ததில்லை. விஜயின் நிஜ பெயரையே படத்தின் இடம்பெறும் கதாபாத்திரத்திற்கு வைத்துள்ளனர். இந்த படம் அடுத்த ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கு வெளியாகிறது. வாரிசு படத்தின் 5ஆம் கட்ட படப்பிடிப்பை வாரிசு அடைந்துள்ளது. 5ஆம் கட்ட படப்பிடிப்பு விரைவில் நிறைவடைகிறது. அதைத் தொடர்ந்து 6ஆம் கட்ட படப்பிடிப்பு அடுத்த மாதம் முதல் வாரத்தில் சென்னையில் தொடங்க உள்ளது.